நியூஸ் ஜே நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விக்கி. இன்னைக்கு நம்மளோட ஜே ஸ்போர்ட்ஸ் நிகழ்ச்சியில் நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்கிறவர் நேஷனல் லெவல் ஹாக்கி பிளேயர் அக்ஷய் குமார். ஹாய் அக்ஷய், ஹாய், வெல்கம் டு த ஷோ. எப்படி இருக்கீங்க? நல்லாயிருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் அக்ஷய், தேங்க்யூ. அண்ட் அக்ஷய் சொல்லுங்கள், ஹாக்கி வந்து எந்த அளவுக்கு உங்கள் லைஃப் உங்கள் லைஃப்பில் வந்து எப்படி லைக் இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்குங்க ஹாக்கி மேலே? எப்படி சொல்ல போனால், ஹாக்கி எங்கள் ஃபேமிலி ஹாக்கி பாண்ட் தான். ஓகே. அப்பா, அப்பாவோட பிரதர்ஸ் எல்லாரும். நான் வந்து ஸ்டார்டட் வந்து 3.5 அதான் 3.5 வயசில் வந்து என் கிரவுண்டுக்கு என்னை அப்பா வந்து கூப்பிட்டு போயிட்டு கற்றுக் கொடுத்தாரு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குமாரராஜா ஸ்கூலில் வந்து படித்தேன். அடையார் தான் என்னோடய நேட்டிவ் பிளேஸு, எல்லாம் அங்கே தான் எனக்கு. ஈவினிங் அண்ட் மார்னிங் அப்படின்னா அப்பா வந்து கூப்பிட்டு போயிடுவார், மோஸ்ட்லி கிரவுண்டில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அப்பா வந்து ஹாக்கியும் விளையாடினாரு அவருக்கு, பட் ஆனால் அவருக்கு ஹாக்கி அப்பாயின்மெண்ட் கிடைக்கல ஹாக்கினால. சித்தப்பா அப்பாவோட தம்பி எல்லாம் வந்து நல்ல ஒரு போஸ்டிங்கில் இருக்காங்க. சதர்ன் ரயில்வேஸில் டிடியாக இருக்கார், ஐசிஎஃப்ல இருக்கார் ஒருத்தர் சதீஷ்குமார் சொல்லி, எல்லாரும் அந்தந்த போஸ்டிங்கில். அப்பாவுக்கு மட்டும் கிடைக்கல. நான் என்னோட இதுவில் வந்து என்னன்னா, அப்பாவுக்கு வேலை கிடைக்கலையே அதனால நம்ம எப்படியாச்சும் வாங்கணும், அச்சீவ் பண்ணி ஜாப் ஆகணும்னு சொல்லி தான் நான் ஹாக்கி விளையாடிட்டு இருந்தேன். ஹாக்கி விளையாடினே இருக்க சொல்ல ஃபஸ்ட் ஸ்டெப் வந்து ஸ்கூல் நேஷனல்ஸ் போனேன் நான். மணிப்பூர் இம்பால் அங்களுக்கு அங்கே செலக்ட் பண்ணாங்க ஸ்டேட் டீமுக்கு. அது ஃபஸ்ட்டு ரிட்டர்ன் வந்த உடனே ஒரு ஸ்டேட் டீம் கூப்பிட்டு போனாங்க லக்னோக்கு. அப்படியே ஒரு ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்படியே போனேன். அப்புறம் கண்டினியூஸாக போகும்போது ஜோனல்ஸு, டிஸ்ட்ரிக்கு, ஸ்கூல் ஸ்டேட்டு, அந்தமாரி எல்லாமே விளையாடினே இருக்க சொல்ல கரெக்டாக 12th வரைக்கும் அந்தமாரி நல்லா அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணினே இருந்தேன். அப்புறம் லைலா காலேஜில் நான் படித்தேன். ஓகே. லைலா காலேஜில் படிச்சுட்டே இருக்கும்போது மெட்ராஸ் யூனிவர்சிட்டி நான் 4 times ஆடிக்கிறேன். யூனிவர்சிட்டி ஆல் இண்டியா யூனிவர்சிட்டி மே 4 times ஆடிக்கிறேன். கேப்டனும் பண்ணிக்கிறேன், லைலா காலேஜ் டீம் கேப்டனும் பண்ணியிருக்கேன். ஸோ இவ்வளோ தூரம் நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணியிருக்கீங்க. எப்படி இந்த லோயலா காலேஜில் வந்து கேப்டனாகவும் இருந்திருக்கீங்க, இவ்வளோ தூரம் பிளேயராக இருந்திருக்கீங்களா? அதுக்கப்புறம் ஹாக்கியை வந்து நம்ம கரியராக எடுத்துக்கொண்ட ஒரு ஐடியா எப்படி தோணுச்சு? சொல்லப்போனால் எப்படி சொல்லுதுன்னா, ஃபேமிலியே எல்லாம் அதனாலேயே ஆரம்பிக்கும் போதே ஃபேமிலியாக எல்லாரும் ஃபேமிலி அங்கே அடையாரில் எல்லாரும் பார்த்தீங்கனாலே ஹாக்கியோட தான் தெரியவாங்க. எந்த இந்த கிரிக்கெட்டு எந்த இதுவும் இருக்காது, ஹாக்கி தான். மார்னிங் அண்ட் ஈவினிங் ஆனால் ஒரு சின்ன ஒரு பக்கத்து வீட்டில் நீங்கள் போனால் கூட அங்கே ஹாக்கி தான். யாரை பார்த்தாலும் ஒரு சின்ன பையனை பார்த்தா கூட ஹாக்கி ஸ்டிக் தூக்கின்னு தான் போவாங்க. இப்போ வந்து நீங்கள் தமிழ்நாடு, நீங்கள் வந்து காலேஜ் லெவலில் விளையாடிட்டு இருக்கீங்க. தமிழ்நாடு டீமுக்காக ஆடும்போது நீங்கள் வந்து செலக்ட் ஆகுறீங்க. அப்போ எப்படி வீட்டில் ஃபீல் பண்ணாங்க, ஓகே பையன் வந்து அடுத்த லெவல் போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு? அது சொல்ல போனால் தமிழ்நாடு டீமுக்கு வந்து உடனேலாம் செலக்ட் ஆக முடியாது. நானும் வந்து நிறைய ட்ரையல்ஸ்லாம் அட்டன் பண்ணிக்கிறேன். ஒரு டைம் போவோம், நல்லா ஒரு கிட்ட போய்ட்டோம், திடீர்னு செலக்ட் ஆக முடியாது. அது அப்செட்டாக அப்படியே அப்செட் ஆகி திருப்பி வருவேன். திருப்பி ஒரு ட்ரையல்ஸ் போனால் திருப்பி அதே தான் நடக்கும். அதுக்கு நம்ம திருப்பி அது என்ன பண்ணுறதுனே தெரியாது, யார்கிட்ட சொல்ல தோணும் தெரியாது. ஒருத்தர் ஒருத்தர் சொல்லுவாங்க நீ இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்ட்டு, ஆனால் யார் நம்ம ஏற்றுக்கிட்டே தெரியாது. நான் அந்தமாரி நிறைய வந்து அப்செட் ஆகியும் போயிருக்கேன். அது எனக்கு எப்படி சொல்கிறதுனா, இந்த நிறைய டைம் ஒரு டைம் கீப்பப் பண்ணும் இல்லை, நம்மக்கிட்டே எல்லாமே கெப்பாசிட்டியும் இருக்கும். அது யார்கிட்ட போய் சொல்லுது, இப்போ நம்மளோட ஒரு பெட்டராக அவன் பிளேயரா அப்படின்னு நம்மளுக்கு சொல்ல தோன்ற அளவுக்கு நம்ம அப்செட் ஆகி அப்படியே வந்துடுவேன். நான் அவனோட பெட்டர்னு எனக்கு ஃபீல் ஆகும், ஆனால் அது எப்படி ரொம்ப கிடைக்கல அப்படின்னு நிறைய அப்செட்டாகவும் வந்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி அப்செட்டான டைம்லலாம் வந்து நீங்கள் வீட்டுக்கு வரீங்க, நீங்கள் யார்ட்டையும் சொல்லாமல் இருக்கிறீங்க, என்றைக்காவது அதை நோட்டீஸ் பண்ணி இல்லை, யாராவது ஒருத்தர் வீட்டில் உங்களோட அப்பாவாக இருக்கலாம், இல்லை உங்களோட கோச்சாக இருக்கலாம், யாராவனா இருக்கலாம்ல. ஸோ அந்த மாதிரி உங்களை மோட்டிவேட் பண்ணி எப்படி திரும்ப அனுப்பிச்சாங்க, அதை எப்படி நீங்கள் ஓவர் கம் பண்ணீங்க? அது ஆல்மோஸ்ட் ஒரு வாட்டி ஒரு ட்ரையல்ஸ் நடந்தது, சீனியர் நேஷனல்ஸு ட்ரையல்ஸ் தான். ஓகே. ஒரு வாட்டி ரொம்ப லேட் ஆகிடுச்சு கிரவுண்டில். நானும் என் ஃப்ரெண்டு, அவர் ஜிஎஸ்டியில் ஒர்க் பண்ணுற தமிழ் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு அவர், அவருக்கு எனக்குமே அந்த ட்ரையல்ஸ் முடிஞ்சிட்டோன்னே அவர் பாண்டிச்சேரி, ட்ரையல்ஸ் முடிஞ்சிட்டோன்னே எனக்கு கால் பண்ணார், இந்தமாதிரி ஏன்டா என்னாச்சு அப்படின்ட்டு, ஏன் வரல அப்படின்ட்டு. அவன் வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டார் வீட்டுக்கு. உடனே வீட்டில் அங்கேருந்து வந்து ஏன் இந்தமாரிலாம் இருக்குது, அப்செட்டாக இன்னொரு ட்ரையல்ஸ் கிடைக்கும், ஃபீல் பண்ணாத அப்படின்ட்டு. எனக்கு ஃபீல் பண்ணது கூட அது கூட ஒன்றும் இல்லை. ஆனால் வந்து நம்ம பார்க்கும்போது ஐயோ என்னடா நம்ம அவனோட நல்லா விளையாடலையா நான் அப்படி, அந்தமாரி தான் ஒரு வருத்தம் அந்தமாரி தான் ஒரு ஃபீலிங்காக இருந்தது. ஒருத்தர் ஒருத்தருக்கு அவங்க எப்படி சொல்லுதுன்னா, ஒருத்தர் ஒருத்தருக்கு பிடிச்சவங்க தான் போடுறாங்களா பிடிக்காதவங்க போகிறாங்களா அது எனக்கு தெரியல. அந்தமாரி தான் எனக்கு நிறைய மைண்டில் அப்படின்றது நிறைய டைம் அப்செட் ஆகி வந்திருக்கேன். ஜேர்னியை பற்றி நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக எல்லாமே சொல்லிட்டீங்க. அண்ட் வந்து உங்களோட ரொட்டீன் பற்றி சொல்லுங்கள், காலையில் எழுந்திரிச்சது வந்து ஈவினிங் போகிற வரைக்கும் ஹாக்கி எந்த அளவுக்கு உங்களோட அட்டாச்சாக இருக்குது? என்னோட ரொட்டீன்னா, நான் 5:30 ட்ரெயின் 5:15 ட்ரெயின் பிடிப்பேன் கோட்டுப்புரம் ஸ்டேஷன்லேருந்து. ஓகே. 4th ஸ்டேஷனில் இறங்கி எக்மோருக்கு வருவேன். 6:30 ஸ்டார்ட் பண்ணுவேன் ப்ராக்டிஸை, 6:15
6:15, 6:30 ஸ்டார்ட் பண்ணுறேன். நான் பாட்டு வார்ம் அப் பண்ணிவிட்டு ஸ்டிக் ஒர்க் பண்ணிவிட்டு திருப்பி 8:00 ரிட்டர்ன் வந்துட்டு 8:30 ரிட்டர்ன் வந்துட்டு திருப்பி ஈவினிங் போவேன். வீட்டிலேருந்து திருப்பி ஈவினிங் ஒரு 3:30 கிளம்புவேன். இதுதான் ரொட்டீன். ஆக்சுவலி இப்போ நீங்கள் வந்து இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கீங்க, நான் அடுத்தடுத்து இன்னும் ஜாப் போகணும், நல்ல பிளேஸ் பண்ணணும், இன்டர்நேஷனல் ஆடணும் அப்படின்ற உங்களுக்கு பல ட்ரீம்ஸ் இருக்குது. ஸோ இது தாண்டி நீங்கள் வேறு ஏதாவது ஹாக்கியில் உங்களுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு மறக்க முடியாத இன்சிடென்ட் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? மறக்க முடியாத இன்சிடென்ட்னா அதான் இப்போ நேஷனல்ஸ் மெடல் பண்ணுமே, அதுதான் ஒரு ஒரு மறக்க முடியாத இன்சிடென்ட்டு. எல்லாரும் அது பண்ணும்ட்டு 22 இயர்ஸ்க்கு அப்புறம் பண்ணவே இல்லை. கோல்டே ஆச்சிருக்கலாம், ஆனால் கொஞ்சம் ஒரு லாஸ்ட் டைம் மினிட்ஸில் சில மெடலிஸ்ட் ஆயிடுச்சு. எல்லாரும் கஷ்டப்பட்டாங்க ஆனால் அந்த இதுவில். ஸோ அடுத்து வேறு ஏதாவது பிளான்ஸ் வச்சுருக்கீங்க? ஆக்சுவலி ஃபேன்ஸ்னால் ஃபஸ்ட்டு அதான் இன்டர்நேஷ்னல் ஆடணும். இப்போ நேஷ்னல் லெவலில் நம்ம மெடல் பண்ணியாச்சு, நெக்ஸ்ட் இன்டர்நேஷ்னல் ஆடணும். எல்லாமே எப்படி சொல்லுது, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான். இவ்வளோ நாள் நம்ம கஷ்டப்பட்டதுக்கு வந்து இப்போ தான் எனக்கு ஒரு 26 இயர்ஸ் ஆகுது. இப்போ தான் எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சந்தோஷமே இப்போ தான் வருது. ஏன்னா ஒன்று ஒன்று அப்படியே ஒன்று வரோம் வரமாரி இருக்கும், எதுவுமே ஆகாத மாரி அப்படியே ஒரு ஃபீல் ஆகும். டெய்லி எப்படி சொல்லுது, ட்ரெயினில் போக சொல்லலாம் அதை நினச்சின்னு தான் போவேன், என்னடா இப்படி இருக்குது, இப்படி இருக்குது, நம்மளோட லைஃபே இப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஆக்சுவலி நீங்கள் வந்து ஹாக்கி ஆரம்பிக்கும் போது ஏதாச்சும் ஒரு பெரிய பிளேயரை பற்றி பேராக இருப்பீங்க, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நீங்கள் காலேஜில் விளையாடும் போது இந்த மாதிரி ஒரு சீனியர், உங்கள் சீனியர் ஒருத்தர் இருந்திருப்பார், இவரை மாதிரி விளையாடுப்பான் அப்படின்னு யாராவது இருந்திருக்காங்களா? என்னோட சீனியர்னால் நான் ஃபஸ்ட்டு சதீஷ்குமார் அவர் இருக்கார், ஜே சதீஷ் அவர் பேர். அவர் வந்து இப்போ ஜிஎஸ்டியில் ஒர்க் பண்ணுறாரு, சென்ட்ரல் எக்ஸஸில். ரொம்ப பிடிக்கும் அவரோட கேம் ஸ்டைலு, ரொம்ப ஃபேவரட் அவர். என்னோடய சீனியர் லயலா காலேஜில். ஆல்மோஸ்ட் அவர்கிட்ட அவர் பாட்டின ப்ராக்டிஸ் வராரா இல்லையானே தெரியாது. மார்னிங் அண்ட் ஈவினிங்கு கரெக்டாக எதனா ஒரு செக்ஷன் அவர் பாட்டுன்னு, சீனியர்ஸ்னால் அவங்க தான் கண்ட்ரோல் பண்ணும் டீமை. மார்னிங் வாடா லைன் அப் பண்ணி எல்லாமே அவர் பாட்டுன்னு பசங்களே எதுவும் கேட்க மாட்டார். அவர் என்ன டியூட்டியோ அதை பண்ணிகிட்டு இருப்பார். அப்போதுலேருந்தே நான் அவரை பார்த்துட்டு இந்தமாரி இவர் இப்படி இருக்கார், இவர் டெடிக்கேட்டாக இருக்கார், அவரை மாரி விளாட்ணும். ஆனால் கேம்லாம் இருந்தால் கரெக்டாக அவரை மாரி விளையாடுறதுக்கு நான் இனி வரைக்கும் கூட சான்ஸே இல்லை. அவர் கூட நேஷ்னல்ஸ் இப்போ என் கூட வந்தார். ஓகே, இப்போ நீங்கள் வின் பண்ண கேம், வின் பண்ண கேமில் அவர் வந்தார். நிச்சயமாக டெஃபினட்டாக உங்களோட ட்ரீம்ஸ் எல்லாமே சீக்கிரமே ஃபுல்ஃபில் ஆகும் அப்படின்னு நாங்கள் வந்து ஜெய் ஸ்போர்ட்ஸ் சார்பாக வாழ்த்துக்கிறோம். தேங்க்யூ 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 ஸோ மச் தேங்க்யூ வந்ததுக்கு.